இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா இங்கே நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிருக்கோம் சாரி எனக்கு தெரியாது. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. மீட்டர் பாக்ஸ் கை வை நீ வை. என்ன வீடியோனா தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தெரியாது. கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போவே மனசுல நான் இங்கே செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடு தான் வாங்கலான் இருக்கேன். ஒட்டுமொத்தமா வாங்கல, மேலே மட்டும். இப்போ அந்த ஹோம் டூர் உங்கள்ட்ட காட்டுறேன். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடை வாங்குவோம். சரிங்களா, வாங்க போய் பார்க்கலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதெல்லாம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க. பூலாம் இங்கே கொடைக்கானல்ல நிறைய பூவெல்லாம் செம்ம செம்மையாக இருக்குங்க. பாருங்க இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். செண்டி பூவில் நம்ம ஊர் பக்கமெலாம் அது வேற மாதிரி இருக்கும். இந்த கொடைக்கு மலை ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி வரும். நான் எங்கே அங்கே வந்து இப்போ இந்த பூ அவ்வளோவா இருக்காது. அப்படியே வாங்க, இப்போ நம்ம உள்ள போய் இந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்கணும். இதை காட்டுமா, இதை திறந்து காட்டுமா? அது என்ன வச்சுருக்கோம்? இதுதான் மீட்டர் பாக்ஸ். மீட்டர் பாக்ஸ் வச்சிருக்காங்களா? அதையும் திறந்து காட்ட சொல்ற மீட்டர் பாக்ஸ் எல்லாம் ரைட் எல்லாம் இருக்கு. மீட்டர் பாக்ஸ் கை வை நீ வை. என்ன பார்க்க போறோம்? முக்கியமான கிச்சன் தான். வாங்க. இந்த வீடு நான் வாங்க என்ன காரணம் தெரியுமா? இதுதான் பாத்துக்கோங்க. இங்கேதான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு செம்மையா இருக்குங்க. அதாவது எந்த கவலைகள் எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு அவ்வளவு ஒரு அமைதியா செம்மையா இருக்கு. எவ்வளவு கோபம் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆயிடலாம். இந்த காலையில பார்த்தோம்னா வச்சுங்களேன், இங்க அப்படியே சூரியன் அப்படியே அந்த மலையில இருந்து அப்படியே உதிச்சு வரும் பாத்தீங்க. அவ்வளவு ஒரு அழகா இருந்துச்சு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்றதுனால இதை வாங்கலாம்னு முடிவே பண்ணிருக்கேன். இவருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பெரிய பையன் அங்கன்னு அந்த வீட பாக்கும் போது ரொம்ப பயமா இருந்ததுங்க. அந்த வீட்டுல ஒரு நாலஞ்சு லைட் மட்டும் தாங்க இருந்தது. அதுல ஒரு ஸ்கிரீன் மட்டும் இப்படி ஆடிக்கிட்டு ஆடிட்டு போயிட்டே இருந்தது பாத்துக்குங்க. மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்க திடீர்னு பார்த்தா பயங்கரமா இருந்தது. தமர வாங்கிட்டாங்க. அதனாலதான் காலைல எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு
ஒரு முழுகாண்டு துண்ணூரை பூசம்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. என்ன இங்கே வந்து தலை குளிச்சா தலை காய மாட்டேங்குது, இங்கே வேறு இருக்க நாலு முடியும் அப்படியே ஒட்டி போய் எப்படி கிடக்குது பாருங்க. ஹீட்டர் எடுத்துகிட்டு வந்துடணுங்க, அப்போ தான் தலை காயம். பயந்து போய் நான் குளிச்சுட்டு துண்டெல்லாம் மேலோட குளிச்சுட்டு கிளம்பி இருந்திருப்பேன். அதெல்லாம் பயம் இருந்தனால சாமி முருகா அவங்க எல்லாம் கும்பிட்டு பூசியிருக்கேன். வெளஞ்சு போய் இருக்குது மரமே, ஆச்சரியமா இருக்கு. ஆரேஸ்வதி மரம் தானா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. மேலாம் படி இந்த படி செம்மையா இருக்கு. வாங்க இப்ப உள்ள போலாம். செப்பல் இல்லாம இங்க எல்லாம் நடக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளூம் எல்லாம் தேவையே இல்லைங்க. பசங்க, நாங்க, எங்க மாமியாரு எல்லாம் ஒரே ரூம்ல படுத்துக்கலாம். இங்க பாருங்க தலைவர் இப்பதான் ஒரு அரை மணி நேரமா இந்த பேஸ்டும் பிரஷும் கையிலே இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு குளூர் இங்க, பயங்கரமா குளூர். ஜில்லுன்னுக்கயா கை அவ்வளவு ஏன் கை சூடா இருக்குங்க பாருங்க. ஆமா, உங்க இங்க பாருங்க பெட் சூப்பரா இருக்கு. இங்க வந்து நானே, எங்க வீட்டுக்காரு, சின்ன பையன், நானே, எங்க வீட்டுக்காரு, மாமியார், அங்க வந்து சிவாவும் எங்க மாமியார் அப்படி படுத்துக்கோங்கப்பா. இல்ல நாங்க ரெண்டு பேரும் இங்க படுத்துக்கோம்ப்பா. நீங்க வந்து அங்கிட்டு போய் படுத்து போ, தூங்குங்கப்பா. தனியா வந்து தூங்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் ஏன் ஒரே ரூம்ல எல்லாரும் படுத்துட்டு ஜாலியா பேசிட்டு அப்படியே வழி இல்லாம நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. மேல பாக்கும் போது மேல இருக்கு வேற லெவல்ல தெரிஞ்சு தங்கிட்டு போற அளவுக்கு நமக்கு இருந்தா போதும் அப்படின்றது வாங்கிருக்கோம். குடும்பத்தோட ஒரே ரூம்ல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாங்க போறோம். ஆனா என்ன இப்பதைக்கு வாங்க முடியாது. அது ஒரு மாசம் ஆகுமா? வாங்கிடலாம் அம்மா, வாங்கிடலாம், 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 வாங்கிடலாம். சும்மா சொன்னேன், இந்த ரூம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபா.1 கோடி ரூபா. கொடைக்கானல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சதுனால இங்க வந்தா தங்கறதுக்காக நான் முடிவு பண்ணிட்டேன். என்னால முடியும், நான் கண்டிப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் உழைச்சு சம்பாதிச்சு கொடைக்கானல்ல இங்கேயே நான் வாங்கிட்டு உங்களுக்கு போன்றேன். நான் போடுறேங்க, போடுறேங்க, சத்தியங்க,
சத்திங்க கண்டிப்பா வாங்குவேன். அவன் அவன் நினைச்சா கண்டிப்பா சாதிப்பேங்க. அது அந்த கடவுள் அந்த தினமே எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இடம்லாம் பார்க்க முடியுமா கீழ? அதுக்குதான் காசு. சாப்பாடும் எழுதி சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை எங்கள் ஊரில் 20 ரூபா, இங்கே 70 ரூபா, 80 ரூபா. கீழேருந்து மேலே கொண்டு வரணும்ல. சிக்கன் ரைஸ் எல்லாம் எங்கள் ஊரில் வந்து 60 ரூபா, 50 ரூபா தான். இங்கே எவ்வளோ தெரியுமா? 150 ரூபாயா. நைட்டு சிக்கன் ரைஸ் வந்து காரம் சாப்பிடவே முடியல, நல்லாவே இல்லை, அந்தளவுக்கு காரத்தை போட்டாங்க. இந்த வீடு அப்படி ஒரு ஒரு வழியிலும் சொல்லவும் ஒரு மாதிரியாக இருக்குது மனசு. சரிங்க பரவாயில்லைங்க, நம்ம சம்பாரித்து கண்டிப்பாக வாங்க. நம்மளால் அதுவும் பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் கண்டிப்பாக நான் வாங்குவேன். அது எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சாதிச்சுருவேன். ஏன்னா ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பாக இருப்பார், கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவார். மாமா இப்போ நான் இது பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒரு மாதிரியாக சேடாகிட்டேன். அது அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக அதை நடத்திடுவோம் நாங்கள். வெளில போய் சுத்தி பார்க்க போறோம்.